ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடலை காரணம் பிக் பாஸ் இன்னும் வந்துட்டு அதோடய ஒரிஜினல் அப்டேட் எதுவுமே வரலை சரி நம்ம வீடியோ என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சோகமான ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னென்னா சன் டிவி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்நீச்சலில் சொல்லலாம் அதில் வர எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாேருக்குமே பயங்கரமாக ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவரை வந்து கண்டிப்பாக வந்து யாராலும் மறக்கவே முடியாது அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவருடைய அந்த வே ஆஃப் ஆக்டிவ் வந்து வேற அளவு இருக்கும் ஏ என்னம்மா இந்தம்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசுவார் ஸோ நம்மளுடைய மாரிமுத்து அதாவது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நேம் வந்து எதிர்நிச்சல் என்ன இருக்குன்னா குணசேகரன் அந்த கேரக்டரில் இருந்த மாரிமுத்து அவர்களை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து காலமாகிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவரே வந்து காரை ஓட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் வந்து இறந்ததாக வந்து கூறப்படுது அங்கேருந்து இப்போ வந்துட்டு வெறும் பக்கத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம் பாடியை எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்களேன் நம்மளோட லைஃப் வந்துட்டு எப்போ வந்துட்டு எதை நோக்கி போயிட்டுருக்கு எவ்வளோ நம்ம வாழ்வோன்றது கூட நம்மளால் வந்து நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் எதிர்நீச்சல் என்னுடைய ஃபேவரட் சொல்லலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு நாடகம் சன் டிவினா நான் பார்க்குற ஒரே ஒரு நாடகம் அந்த நாடகம் மட்டும்தான் அதுவும் அவருடைய கேரக்டர் அந்த வே ஆஃப் இது அந்த கேரக்டர் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த கேரக்டர் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிற விதம் இப்போ எதிர்நீச்சல் இவ்வளோ தூரம் போகுதுன்னு அதுக்கு காரணமே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குணசேகரன் கேரக்டர் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் வெறும் இந்த எதிர்நீச்சலில் மட்டும் கிடையாது இதில் தான் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணும் கண்ணும் அதுக்கப்புறம் புலிவால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்தை வந்து டேரெக்டும் பண்ணியிருக்காரு இப்போ ரீசண்டாக வந்த நம்மளோட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்தில் கூட அவர் வந்திருப்பார் ஸோ இப்போ தான் வந்துட்டு ரொம்ப பிக்கப் ஆகி நிறைய படங்களை கம்மிட் ஆகி இருக்கிற சூழ்நிலை இப்படி வந்துட்டு ஆகிருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஸோ நீங்கள் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ இந்த கேரக்டர் பிடிக்கும் அதாவது இந்த குணசேகரன் கேரக்டர் எதிர்நீச்சலில் பிடிக்குன்றத சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே